ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சங்குப்பூவை வச்சு பொட்டு செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். சங்குப்பூ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொட்டு செய்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை அடுப்பில் வச்சு தண்ணி லேசாக சூடாகவும் எடுத்து வச்ச சங்குப்பூவை அதில் சேர்த்துருங்க. சங்குப்பூவில் இருக்க சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம அதை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியங்கள் அதிகமாகவே கிடைக்கும். சங்குப்பூவை வச்சு ஏற்கனவே டீ போடுறது எப்படி, சங்குப்பூ ஜூஸ் போடுறது எப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ சங்குப்பூ வந்து நல்லா கொதிச்சு சங்குப்பூவில் உள்ள கலர் அந்த சாறு வந்து இறங்கணும். நல்லா தண்ணியில் சங்குப்பூட கலர் மாறுற வரைக்கும் அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். நமக்கு கடவுளால் நிறைய மூலிகைகள் வந்து நமக்காகவே கடவுள் வந்து படைச்சிருக்காரு. இந்த மாதிரி அற்புதமான மூலிகைகளை நம்ம அன்றாடம் நம்ம உணவில் எடுத்துகிட்டே வந்தோம்னா நமக்கு எந்தவித கெமிக்கலோட சப்போர்ட்டும் தேவையில்லை. கெமிக்கல் மாத்திரை மருந்துகள் வந்து நம்ம கூடிய மட்டும் குறைச்சிக்கிறலாம். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும் கண்டிப்பாக. அதை நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லித்தந்தோம்னா அவங்களும் அதை அடுத்து கடைப்பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து வடிகட்டிட்டோம். இது ரொம்ப சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம புட்டை செஞ்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுருங்க. இன்றைக்கி நான் சாமை அரிசி இதில் வந்து புட்டு செய்யலான்ருக்கேன். சாமை அரிசி வந்து ஒரு வகையான சிறுதானியம். இதில் இருக்க சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரமாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புட்டு கிளறப்போ வந்து அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நம்ம கிளறதுக்கும் வசதியாக இருக்கும். ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சாமை அரிசியில் வந்து நிறைய புரோட்டீன் இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, கால்சியம் இருக்குது, காப்பர் இருக்குது, ஜிங்க் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு வந்து நல்ல வலிமையை கொடுக்கும். இதில் இரும்பு சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல வந்து ரத்த சுகன்ற பிரச்சனைக்கு இடமே இல்லை. நல்லா ப்ளட் வந்து நல்லா ரைஸ் ஆகும். புட்டோட பதம் பார்த்தீங்கன்னா புட்டு மாவை எடுத்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு கொலக்கட்டை மாதிரி வரணும். பிறகு நீங்கள் அதை உதுத்து விட்டிங்கன்னா உதிர்ந்துடணும். அப்போ தான் வந்து மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சாமி அரிசும் சரி சங்குப்பூவும் சரி நம்ம கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும், சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள வியாதிகளோட தாக்கங்கள் குறையிறதுக்கு இது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் புட்டு செய்கிறதுக்கு ஒரு அரை மணி தேங்காவை திருகி எடுத்து வச்சுருக்கேன். புட்டு குழல்ல முத கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி அளவு மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சாமை அரிசியில் கால்சியம் சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எலும்பு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எலும்புகள்லாம் கால்சியம்லாம் குறையும். அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் சாப்பாட்டில் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஹெல்த்து வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பாதி அளவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சோண்டு தேங்காய் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டை சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன்றும் அதிக டிஃப்ரென்ஸ் தெரியாது. மிச்ச இடத்துலையுமே வந்து நம்ம புட்டு மாவை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தேங்காவை போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 5 to 7 minutes வச்சிங்கன்னா வந்து நமக்கு வந்து புட்டு ரெடி ஆயிடும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் இதில் வந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படியே ஒரு 5 to 7 minutes ஆகும். 7 minutes அப்புறம் வந்து நமக்கு வந்து புட்டு ரெடி ஆயிரும். மூடியில் பார்த்தீங்கன்னா புகை வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ ஓரளவு புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு மனம் நல்லா மனம் தெரியும். புட்டு வெந்ததுக்கான மனம் வந்து நமக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புட்டு எடுத்துடலாம். ஆவியில் வேக வச்ச உணவுகள் நம்ம உடம்புக்கு இன்னும் ரொம்ப ஆரோக்கியமானது.
இப்போ வந்து புட்டை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்க்குறமாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நல்லெண்ணா சேர்த்துக்கிட்டு கொஞ்சோடு தேவையான நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டினா சீனி ஏதாவது சேர்த்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு மட்டும் இல்லை, இதோட சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.